ஹலோ ரிவான் இன்னைக்கு லெசனில் சாரி அப்படிங்கிறத வேற எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாரின்றது ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை இந்த சாரிக்கு பதிலாக வேற என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி யாராவது நம்ம கிட்ட சாரி சொன்னால் அதுக்கு பதிலுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் சாரிக்கு பதிலாக ஃபகிம் மீ அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் மை மிஸ்டேக் ஐயோ இதெல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கேஷுவலாக சொல்றதுக்கு ரொம்ப ரீசெண்டா வந்து எல்லாரும் சொல்றது மை பேட் அதாவது இது என்னோட தப்பதான் என்னோட மிஸ்டேக் தான் அது எல்லாமே சேர்ந்து மை பேட் சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஐ இது வந்து ரொம்ப இருக்கும் ஸோ ஐ அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இட் ஹேப்பன் அகேன் மறுபடியும் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்றதுக்கு இட் ஹேப்பன் அகேன் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இன்கன்வீனியன்ஸ் regretted அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம ரொம்ப ஃபார்மலாக நம்ம வந்து முக்கியமாக ஏதாவது டெக்ஸ்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதிலெலாம் வந்து ஏதாவது இப்போ போஸ்ட்போன் ஆயிடுச்சு மீட்டிங் போஸ்ட்போன் ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு இன்கன்வீனியன்ஸ் இந்த ஒரு கஷ்டத்துக்கு நாங்கள் உங்களுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ரொம்ப ஃபார்மல் டோனில் நம்ம சொல்றதுக்கு இன்கன்வீனியன்ஸ் ரெக்ரெட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ சாரி சொன்னா எப்படி அதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப கேஷுவலாக சொல்றதுக்கு இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம் யாராவது சாரி சொன்னாங்கன்னா இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்றதுக்கு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம் நோ ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை இதெல்லாம் இதுலாம் விடு விடுவிடு அப்படின்னு சொல்றதுக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல நோ இஷூஸ் அப்படின்னு சொல்லலாம் நோ ஒரீஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா விட்டு விட்டுரு சரி சரி இதெல்லாம் விடுவிடு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஓகே லீவ் இட் லீவ் விட் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக சரி சரி நீ சொல்கிற உன்னோட நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யுவர் அப்பாலஜி இஸ் அக்செப்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நீங்களும் இனிமேல் சாரி சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கிலீஷ் கற்றுக்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அது மீட் யூ இந்த நெக்ஸ்ட் லெசன் தேங்க் யூ பாய்